அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். குருகுலம் நிகழ்ச்சியினூடாக மாணவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தரம் 7 மாணவர்களின் வரலாறு பாடத்தில் எமது புராதன வாழ்க்கை முறை என்ற விடயத்தினை கற்க உள்ளீர்கள். கடந்த வாரங்களில் நீங்கள் கற்ற விடயங்களின் தொடர்ச்சியாக இவ்வாரம் எமது புராதன வாழ்க்கையினுடைய சில அம்சங்களை நீங்கள் கற்க உள்ளீர்கள். பண்டைய இலங்கை மக்கள் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து தமது தனித்துவத்தை கட்டியெழுப்பிய விதம், அதன் வெளிப்பாடு என்பன பற்றி கற்பது இந்த அலகில் எதிர்பார்க்கப்படுகிறது. பண்டைய மக்களினுடைய வாழ்க்கை முறை. பண்டைய மக்களினுடைய வாழ்க்கை முறை, மன்னர்கள், குளங்கள், கட்டடங்கள், குடியிருப்புகள் போன்ற விடயங்களை பற்றியும் இதுவரை நீங்கள் கற்றிருந்தீர்கள். இன்றைய அலகில் பொருளாதார முறை, விவசாயம், வர்த்தகம், கைத்தொழில், மந்தை வளர்ப்பு போன்ற விடயங்களையும் நீங்கள் கற்க உள்ளீர்கள். இனி இப்பாட அலகிற்கான தேர்ச்சி மற்றும் கற்றற்பேறு போன்ற விடயங்களை அடுத்து நாங்கள் நோக்குவோம். தேர்ச்சி: பண்டைய அனுபவங்கள் மூலம் தற்காலத்திற்கு முன்மாதிரிகள் பெறுவர். தேர்ச்சி மட்டம்: பண்டைய பொருளாதார சமூக கோலத்தின் ஊடாக சுதேசத்தை வெளிப்படுத்தி காட்டுவார். இது இவ்வழகினுடைய தேர்ச்சி மட்டம். அடுத்து கற்றற்பேறுகள்: பண்டைய கால வாழ்வாதார முறை பற்றி விவரிப்பார். பண்டைய கால கைத்தொழில்கள் பற்றிய தகவல்களை முன்வைப்பார். பண்டைய கால வணிகம் நடைபெற்ற விதத்தை விவரிப்பார். தேர்ச்சி மட்டம், கற்றற்பேறுகள் போன்ற விடயங்களை தொடர்ந்து பாட அலகினுள் நுழைவோம். முற்காலத்தில் எமது நாட்டை ஆட்சி செய்த மன்னர்கள், நிர்வாக உத்தியோகத்தர்கள், சமயத் தலைவர்கள், குளங்கள், விகாரைகள், குடியிருப்புகள் பற்றி இதுவரை அறிந்துள்ளீர்கள். எமது புராதன வாழ்க்கையினுடைய பண்டைய கால மக்களினுடைய வாழ்க்கை முறை, குடியிருப்புகள் பற்றி இதுவரை அறிந்திருந்தீர்கள். இனி வர்த்தகம், விவசாயம், கைத்தொழில் போன்ற விடயங்களை அடுத்து நீங்கள் கற்க உள்ளீர்கள். எமது புராதன வாழ்க்கை முறை எனும் அலகின் மூலம் முற்காலத்தில் எமது நாட்டில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறையுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை கற்க உள்ளீர்கள். முற்கால மக்கள் குடிசைகளில் வாழ்ந்திருந்தனர். விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டிருந்தனர். விவசாயத்துடன் இணைந்து மந்தைகளை தங்களது வீடுகளில் வளர்த்திருந்தனர். விவசாயத்தின் மூலம் தன்னிறைவு பொருளாதாரத்தை கொண்டிருந்தனர். இவ்வாறாக வாழ்ந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை சம்பந்தமான மேலும் சில விடயங்கள் அடிப்படையில், முதலாவது விவசாயம். விவசாயத்துடன் மந்தை வளர்ப்பு, கைத்தொழில், வர்த்தகம் போன்ற விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானிக்கலாம். எமது புராதன வாழ்க்கை முறை. புராதன வாழ்க்கை முறை இடம்பெற்ற துறைகள் விவசாயம், கைத்தொழில், வர்த்தகம். புராதன கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றிய அம்சங்கள்: கிராமங்களில் வாழ்ந்தனர். எளிமையான வாழ்க்கை முறையாக காணப்பட்டது. தேவைகள் வரையறுக்கப்பட்டதாக காணப்பட்டது. விவசாயம் பிரதான வாழ்வாதார தொழிலாக காணப்பட்டது. பொருளாதார முறைகளில் விவசாயம் இரு வகைகளில் மேற்கொள்ளப்பட்டது. ஒன்று பயிர்ச்செய்கை, மந்தை வளர்ப்பு. பயிர்ச்செய்கை மேலும் இரு வகையில் காணப்பட்டது: சேனை பயிர்ச்செய்கை, நெற்பயிர்ச்செய்கை. சேனை பயிற்சிகை என்பது மேட்டுநில பயிற்சிகை. சேனை நெற்பயிற்சிகை என்பது சேற்றுநில பயிற்சிகை. இனி சேனை பயிற்சிகை சம்பந்தமான சில விடயங்களை அவதானிப்போம். பொருளாதாரம்: முற்கால மக்கள் வாழ்வாதாரத்திற்காக பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டனர். விவசாயம், மந்தை வளர்ப்பு, கைத்தொழில்கள், வர்த்தகம். சேனை பயிற்சிகை பற்றிய, விவசாயத்தின் அடுத்த அம்சமான சேனை பயிற்சிகை பற்றிய சில விடயங்களை அவதானிக்கலாம். சேனை பயிற்சிகையினை மேட்டுநில பயிற்சிகை எனவும் குறிப்பிடுவர். சேனை பயிற்சிகை மேட்டு நிலங்களில் மேற்கொள்ளப்பட்டமையால் இது மேட்டுநில பயிற்சிகை என அழைக்கப்படுகிறது. காடுகளில் உள்ள நிலங்களை, குறிப்பாக மழை நீர் தேங்கி நிற்காது வழிந்தோடக்கூடிய இடங்களில் இந்த சேனை பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டது. சேனை பயிற்சிகை மழை நீரை கொண்டே மேற்கொள்ளப்பட்டு வந்தது.
சேனைப்பயிற்சிகை மழைநீரை நம்பிய ஒரு விவசாயமாக காணப்பட்டது. காடுகளில் மழை காலத்தினை அடிப்படையாக கொண்டு இச்சேனைப்பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. தானியங்கள், மரக்கறிகள், கிழங்கு வகைகள் போன்றவை பயிரிடப்பட்டன. நெற்பயிற்சிகை போலல்லாது இங்கு தானியங்கள், மரக்கறிகள், கிழங்கு வகைகள் போன்ற பல்வேறு தானியங்கள் பயிரிடப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. சேனைப்பயிற்சிகை சம்பந்தமான ஒரு படத்தை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள். சேனைப்பயிற்சிகை பாதுகாப்பதற்காக சேனைகளின் நடுவே எரியாது விடப்பட்ட மரங்களின் மீது சிறு குடில்களை அமைத்து குடில்களின் மீது இருந்து காவல் காக்கின்ற ஒரு முறையாக இப்பொழுது நீங்கள் படத்தில் பார்க்கின்ற இந்த சேனைப்பயிற்சிகையை குறிப்பிடலாம். குடிசைகளில் விலங்குகள், பறவைகள் மூலம் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக குடிசைகளில் இருந்து காவல் காத்து வந்தனர். இந்த குடிசைகளை பரன் என்ற ரீதியில் அழைத்தார்கள். சேற்றுநில விவசாயம். சேற்றுநில பயிற்சிகையை நெற்பயிற்சிகை எனவும் நீர்ப்பாசன பயிற்சிகை எனவும் குறிப்பிடுவர். சேனை பயிற்சிகையை தொடர்ந்து மாணவர்களே நெற்பயிற்சிகை பற்றிய அடுத்த விடயத்தை கற்கிறீர்கள். நெற்பயிற்சிகையை மேற்கொள்வதற்கு களிமண் தரை மிகவும் பொருத்தமாக இருந்தது. நீர்ப்பாசன வசதிகளுடனான தொடர்ச்சியான நீர்ப்பாசன வசதிகளுடன் இந்த நெற்பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து மாணவர்களே, சேற்றுநில பயிற்சிகையில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் வேளாண்மை குதிர். வேளாண்மை குதிர் என்பதை உட்பட்டி குவியல் அப்படி என்றும் அழைக்கலாம். உட்பட்டி குவியல் என்பது அறுவடை செய்யப்பட்ட வேளாண்மையை, அறுவடை நெற்பயிர்கள் முற்றி அறுவடை செய்யப்பட்ட வேளாண்மையை அடுக்கி வைத்திருக்கின்ற இடமாக நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக சூடடித்தல். அடுக்கு வேளாண்மையை குவித்து எருமை மாடுகளை கொண்டு மிதிக்கும் செயற்பாடு சூடடித்தல் எனப்படும். வேளாண்மையை அடுக்கி வைத்திருந்த இடத்திலிருந்து நெற்பயிற்சிகையினுடைய அந்த தானியங்களை எருமை மாடுகளை கொண்டு மிதிக்க விடுகின்ற ஒரு செயற்பாடாக சூடடித்தல் காணப்படுகிறது. களம், சூடடிக்க பயன்படுத்தப்படும் இடம். நீங்கள் தொலைக்காட்சிகளிலேயோ வேறு ஏதாவது இடங்களிலேயோ நெற்பயிற்சிகை மேற்கொள்ளுகின்ற களத்தினை அவதானித்திருப்பீர்கள். அக்களத்தில் நெல் தானியங்களை வைத்து விவசாயிகள் அந்த நெற்களை அடிக்கின்ற விதத்தையும் மிருகங்களை கொண்டு அந்த நெற்களை பதப்படுத்துகின்ற விதத்தையும் அவதானித்திருப்பீர்கள். அடுத்ததாக மாணவர்களே, விலங்கு வளர்ப்பு. பொருளாதார துறைகளில் அடுத்த விடயமாக காணப்படுவது விலங்கு வளர்ப்பு. விலங்கு வளர்ப்பு என்று சொல்லும்போது விவசாயத்தின் முக்கிய துணை மிருகங்களான மாடு, ஆடு, கோழி, பன்றி போன்ற விலங்குகளை மனிதர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக வளர்த்து வந்த விதத்தை நீங்கள் அவதானிக்கலாம். விலங்கு வளர்ப்பு சம்பந்தமான சில சொற்பதங்களை இப்பொழுது நீங்கள் அவதானிக்கிறீர்கள். கிரிகரி பசுக்கள், கோபாலர்கள் பசுக்களை வளர்ப்பவர்கள், கோபாலகம் கோபாலர்கள் வாழ்ந்த கிராமம், தவளம் முறை மாடுகளின் முதுகில் பொருட்களை ஏற்றி செல்லுதல். மிருகங்களை வளர்ப்பதற்கான தேவை, மிருகங்களை வளர்க்கும்போது மனிதனுக்கு என்ன பயன் போன்ற விடயங்களை நீங்கள் அவதானிக்கும்போது மிருகங்களை வளர்ப்பதனால் மனிதர்களுக்கு உணவு, போக்குவரத்து, நெற்பயிற்சிக்கான உதவி போன்ற விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கிரிகரி, கோபாலர்கள், கோபாலகம், தவளமுறம் போன்ற சொற்பதங்களை வந்து நாங்கள் மந்தை வளர்ப்பினுடன் தொடர்பட்ட விடயங்களாக குறிப்பிடலாம். இதுவரை பொருளாதாரத்துறையில் விவசாயம் சம்பந்தப்பட்ட விடயங்களை அவதானித்திருந்தீர்கள். அடுத்ததாக பொருளாதாரத்துறையின் அடுத்த கட்டமாக கைத்தொழில். கைத்தொழில் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தொழில் ரீதியான விடயங்களை குறிப்பிடலாம். கைத்தொழில் முற்கால மனிதர்களின் பல்வேறு தேவைகளுக்காக கைத்தொழில்களை உருவாக்கினர். ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்வதற்கு ஆற்றல் வாய்ந்த கூட்டத்தினர் கைத்தொழில்களில் ஈடுபட்டனர். கைத்தொழில்களில் இரும்பு கைத்தொழில், செப்புலோக கைத்தொழில், தங்க ஆபரண கைத்தொழில், கரும்பு கைத்தொழில், இரத்தினக்கல் கைத்தொழில் போன்ற பல வகையான கைத்தொழில்களை அவதானிக்கலாம். கைத்தொழில்
கைவினைஞர், உற்பத்தி பொருட்கள் என்ற ரீதியில் இந்த அட்டவணையில் காட்டப்பட்டிருக்கிறது. இரும்பு கைத்தொழில் செய்பவர்களுக்கு லோகுரு என்ற ஒரு பெயரையும், இரும்பு கைத்தொழிலில் ஈடுபட்டவர்கள் விவசாய உபகரணங்களை செய்தார்கள், மண்வெட்டி, கத்தி, ஆயுதங்கள், கோடரி, அரிவாள், ஏர்வாள், கேடயம், ஈட்டி போன்ற விவசாய உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டது. கைத்தொழில்களில் மிகவும் முக்கியமானது இரும்பு சார்ந்த கைத்தொழில். பண்டைய காலங்களில் விவசாயத்தை மேற்கொண்ட மக்கள் இரும்பை முதன்மையாக கொண்டு கத்தி, கோடரி, ஏர் போன்ற உபகரணங்களை செய்திருந்தனர். அடுத்ததாக தங்கம். தங்கத்தொழிலில் ஈடுபடுபவர்கள் ரன்கருவன், சுவர்ணகார என்ற ரீதியில் அழைக்கப்படுவார்கள். தங்கத்தின் மூலம் தோடு, வளையல், மாலை போன்ற தங்க ஆபரணங்கள் செய்யப்படலாம். தொழிலில் ஈடுபடுபவர்கள் தம்பகார அல்லது கம்மாளர்கள் என அழைக்கப்படுவார்கள். வெள்ளியின் மூலம் அணிகலன்கள், மாலை, வளையல், தோடு, நெற்றிப்பட்டம், கோவில்மணி, குத்துவிளக்கு போன்ற பொருட்களையும் நாங்கள் செய்து அணிந்து கொள்ளலாம். இதுவரை கைத்தொழில் சார்ந்த துறைகளில் இரும்பு, செம்பு, வெள்ளி போன்ற உலோகங்களை நீங்கள் அவதானித்திருந்தீர்கள். அடுத்ததாக இலங்கையில் காணப்பட்ட கைத்தொழில்களை மீண்டும் ஒரு முறை அவதானிக்கலாம். இரும்பு கைத்தொழில், செப்புலோக கைத்தொழில், மட்பாண்ட கைத்தொழில், தங்க ஆபரண கைத்தொழில், நெசவு கைத்தொழில், இரத்தினக்கல் பட்டை தீட்டுவோர், கரும்பு கைத்தொழில் போன்ற கைத்தொழில்களை நாங்கள் பட்டியல்படுத்தலாம். இதுவரை பொருளாதாரத்துறையினுடைய இரண்டாவது அம்சமான கைத்தொழில்களை பற்றி நீங்கள் அறிந்திருந்தீர்கள். அடுத்ததாக கைத்தொழில் சம்பந்தமான மேலும் சில உற்பத்திகளை அவதானிக்கும் பொழுது, கைத்தொழில் மண் சார்ந்த கைத்தொழில், மட்பாண்டங்கள் செய்வோர், இவர்களை கும்பகார, கும்பபல்லு, குயவர் என்றும் நாங்கள் அழைக்கலாம். உற்பத்தி பொருட்கள் ஓடு, செங்கல், மட்பாண்டங்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம். பண்டைய கால மக்கள் களிமண்ணை கொண்டு தயாரிக்கப்பட்ட சட்டி பானைகளை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வாதார முறைகளை மேற்கொண்டிருந்தனர். அவ்வாறான வாழ்வாதார முறைகளில் முக்கியமானது களிமண் சார்ந்த கைத்தொழில். இதுவரை உற்பத்தி பொருட்கள் சிலவற்றை அவதானித்தீர்கள். அடுத்ததாக மட்பாண்ட தொழிலில் ஈடுபடுகின்ற இரு புகைப்படங்களை நீங்கள் இப்பொழுது அவதானிக்கின்றீர்கள். முதலாவது படத்தில் குயவர் ஒருவரையும், இரண்டாவது படத்தில் மட்பாண்ட தொழிலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற வனதர் சக்கரத்தையும் நீங்கள் அவதானிக்கிறீர்கள். குயவர் ஒருவர் களிமண்ணை பயன்படுத்தி எவ்வாறு இந்த மட்பாண்டங்களை செய்கின்றார் என்பதை நீங்கள் அவதானித்து பார்க்கலாம். அவருடைய கை எவ்வாறு அந்த நளினங்களை கண்டுபிடிக்கின்றது என்பதை நீங்கள் அவதானித்து பார்க்கலாம். அடுத்ததாக மட்பாண்ட தொழிலில் முக்கியமான ஒரு கருவியாக காணப்படுகின்ற வனேதர் சில்லை இப்பொழுது நீங்கள் அவதானிக்கிறீர்கள். இரண்டாவது படத்தை பாருங்கள் மாணவர்களே. இந்த மாதிரியான நீங்கள் கருவிகளை இப்பொழுது எங்கேயாவது கண்டிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் அவதானியுங்கள். இக்கருவிகள் வந்து தற்பொழுது புழக்கத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் முற்காலத்தில் இதனை எங்களுடைய தொழிலாளர்கள் பயன்படுத்தித்தான் சட்டி, பானை, ஓடு, செங்கல் போன்ற பொருட்களை மிகவும் நுண்ணியமாக தயாரித்திருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அடுத்த விடயமாக கைத்தொழில்கள், கைவினைஞர். கைத்தொழில்கள் இரும்பு கைத்தொழில், செப்புலோக தொழில், தங்க கைத்தொழில், மட்பாண்ட கைத்தொழில், நெசவு தொழில், இரத்தினக்கல் கைத்தொழில். கைவினைஞர், லோகுரு, கம்மாளர், கவர. செப்புலோக தொழிலில் ஈடுபடுபவர்கள் ரன்கருவன், சுவர்ணகாரர். தங்க கைத்தொழிலில் ஈடுபடுபவர் பொற்கொள்ளர், துலாதாரர். மட்பாண்ட கைத்தொழிலில் ஈடுபடுபவர் குயவர் என்றும், அவருக்கு நாங்கள் வழங்கப் போகின்ற மறுபெயர்கள் கும்பகார, கும்பபல்லு என்றும் குறிப்பிடலாம். நெசவு தொழில் நெசவாளர்கள், அவர்களுக்கு நாங்கள் குறிப்பிடுகின்ற மற்றொரு பெயர் பெககார. இரத்தினக்கல் கைத்தொழில் இரத்தினக்கல் பட்டை தீட்டுவோர் மணிகார. இவ்வாறான கைத்தொழில்களையும் கைவினைஞர்களையும்
இதுவரை நீங்கள் அவதானித்தீர்கள். மக்களுடைய பொருளாதார முறைகளில் முக்கியமானது இந்த கைத்தொழில். கைத்தொழிலில் ஈடுபட்டவர்களையும் அவர்களுக்கு வழங்கிய மறுபெயர்களையும் இதுவரை கவனித்தீர்கள். என்னமானவர்களே, இதுவரை கைத்தொழில் சம்பந்தமான இவ்விடயங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த விடயத்திற்கு நாங்கள் செல்வோம். இப்பொழுது நீங்கள் படத்தில் காண்பது நெசவு கைத்தொழில் சம்பந்தமான ஒரு புகைப்படம். நெசவு மனிதனுக்கு உணவு எவ்வாறு முக்கியமோ உடை அடுத்த நிலையில் காணப்படுகிறது. உணவை தயாரிப்பதற்கு விவசாயிகள் எவ்வாறு பாடுபட்டார்கள் என்ற போன்ற விடயங்களை கடந்த படங்களில் கடந்த விடயங்களில் நீங்கள் கவனித்திருந்தீர்கள். இப்பொழுது எங்களுடைய நெசவு தொழில் சம்பந்தமான ஒரு படத்தை நீங்கள் அவதானித்து கொண்டிருப்பீர்கள். நெசவு தொழிலில் ஈடுபடுகின்ற இருவர் எவ்வாறு அந்த நெசவு துணிகளை நெய்கிறார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கவனிக்கலாம். தற்போதைய காலத்தை போலல்லாது முற்காலங்களில் நெசவு தொழில்கள் குடிசை கைத்தொழில்களாக காணப்பட்டது. வீடுகளில் தனித்தனியாக மக்கள் நூல்களை நூற்று இந்த நெசவு தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். தற்காலங்களில் அது முன்னேறி வேறு நிலைக்கு சென்றுள்ளது. விரைவாக நாங்கள் துணிகளை பயன்படுத்தி நெசவு செய்த காலம் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் முற்காலங்களில் படத்தில் காட்டப்பட்டிருப்பது போல, நீங்கள் இந்த படத்தை பார்த்திருப்பீர்களோ தெரியவில்லை, ஆனால் மாணவர்கள் இது சம்பந்தமான புகைப்படங்களை அவதானிக்கும் போது முற்கால மக்களுடைய நெசவு தொழிலை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த விடயமாக கைத்தொழில் சம்பந்தமான மேலும் சில விடயங்களை நீங்கள் இப்பொழுது அவதானிக்க இருக்கிறீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு கைத்தொழில்கள் சம்பந்தமான நிறைய விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இரும்பு கைத்தொழில், நெசவு கைத்தொழில், இரத்தினக்கல் கைத்தொழில், கரும்பு கைத்தொழில், மட்பாண்ட கைத்தொழில் போன்றவற்றை நாங்கள் நிறைய அவதானித்திருந்தோம். இப்பொழுது கரும்பு சம்பந்தமான தொழிலையும் கரும்பு தொழிலில் ஈடுபடுகின்ற கரும்பு தொழிலாளியினால் தயாரிக்கப்படுகின்ற உற்பத்தி பொருட்கள் பாணி, கருப்பட்டி, சீனி, பஞ்சு, பஞ்சிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற துணிமணிகள், தலையணை உறைகள் போன்றவற்றை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். பஞ்சு தொழிலில் ஈடுபடுபவர்களை நெசவாளர்கள், அவர்களுக்கு பெககார என்ற பெயரையும் நாங்கள் வழங்குவோம். அடுத்ததாக இரத்தினக்கல். இலங்கையை முற்காலத்தில் இரத்தின துவீபம் என அழைத்திருந்தார்கள். இரத்தின துவீபம் என அழைக்கப்படுவதற்கு காரணம், இலங்கை இரத்தினக்கற்களை அதிகமாக கொண்ட ஒரு பிரதேசமான இரத்தினபுரியை கொண்ட ஒரு நாடு. இரத்தினபுரியில் அதிகளவான இரத்தினக்கற்களை கிடைத்தமையால் அதனை கொண்டு நிறைய ஆபரணங்களை, பட்டை தீட்டுதல் போன்ற விடயங்களை மக்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இரத்தினக்கல் பட்டை தீட்டுவோர் இவர்களை மணிகர என்றும் நாங்கள் அழைப்போம். அடுத்ததாக இரத்தினக்கல் தொடர்பான இரு புகைப்படங்களை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். முதலாவது படத்தில் இரத்தினக்கல்லை அகழ்ந்தெடுக்கின்ற முறையையும், இரண்டாவது படத்தில் பட்டை தீட்டப்பட்ட இரத்தினக்கற்களையும் நீங்கள் அவதானிக்கிறீர்கள். இலங்கை இரத்தினதுவீபம் என அழைக்கப்பட்டதற்கு இந்த இரண்டாவது படம் ஒரு சிறந்த சான்றாகும். ஆனால் நீங்கள் படத்தில் காண்பது போல மிகவும் துல்லியமான இரத்தினக்கற்களை ஆரம்பத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. முதலாவது படத்தில் சொல்லப்பட்டதை போன்ற கஷ்டப்பட்டு இறங்கி சேற்றில் இறங்கி அந்த கற்களை நாங்கள் தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்து அதனை அரித்து வடித்தெடுத்து அதில் இருக்கின்ற கற்களை இவ்வாறு பட்டை தீட்டும் பொழுதுதான் இரத்தினக்கல்லினுடைய முழுமை எங்களுக்கு கிடைக்கிறது. இரத்தினக்கற்களை பயன்படுத்தி நாங்கள் தங்க ஆபரணங்களை அணிந்து கொள்ளலாம். தங்க ஆபரணங்களில் முக்கியமாக பதிக்கப்படுகின்ற அந்த இரத்தினக்கற்களை கொண்டு பழைய முற்கால மக்கள் அதிகளவான ஆபரணங்களை அணிந்திருந்தார்கள். அடுத்ததாக நூல் நூற்பவர்கள். நெசவு தொழிலுடன் சம்பந்தப்பட்ட மற்றுமொரு துறையாக நூல் நூற்பவர்களை பற்றி நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஆடை நெய்வதற்கு நூல் அவசியம். நூலை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நூலை கோர்த்து ஒரு கோர்வையாக கொண்டு வரும்போது தான் அதிலிருந்து கிடைக்கின்ற அந்த துணியை பயன்படுத்தி நெசவு தொழிலில் ஈடுபடலாம். நீங்கள் பழைய காலங்களில் காந்தியினுடைய, மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு சக்கரத்தை வைத்து கொண்டு அந்த நூலை நூற்கின்ற செயற்பாடை அவதானித்திருப்பீர்கள். அந்த நூலை நூற்பதன் மூலம் நெசவு செய்வதற்கு தேவையான துணிகளை நாங்கள் தயாரித்து கொள்ளலாம்.
இது முற்கால மக்களினுடைய ஒரு வாழ்க்கை முறையாக காணப்பட்டது. எனவே நூல் நூற்பவர்கள், எமது நாட்டில் புராதன காலங்களில் துணி நெசவு முக்கிய கைத்தொழிலாக காணப்பட்டது. இந்நூல் நூற்பவர்களை ததவையை பற்றி வெக கெரகேம கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது. நூல் நூற்பவர்களை ததவையை என்று நாங்கள் குறிப்பிடுவோம். இவர்களை பற்றிய கூறுகின்ற கல்வெட்டின் பெயர் வெவகேர கெம என்று காணப்படுகிறது. இதுவரை நெசவு தொழில் சம்பந்தமான பல விடயங்களை அவதானித்தீர்கள். அடுத்த விடயமாக நூல் நூற்கும் புகைப்படம் ஒன்றை நீங்கள் அவதானித்துக் கொண்டிருந்தீர்கள். நான் உங்களுக்கு முதலில் மகாத்மா காந்தி அவர்கள் நூல் நூற்கும் விடயத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அவருடைய அந்த நூல் நூற்கும் செயற்பாடை ஒத்ததாக காணப்படுகின்ற இந்த படத்தை நீங்கள் நன்றாக அவதானித்து பாருங்கள். ஒரு பருத்தியிலிருந்து பெறப்பட்ட நூல்களை கொண்டு அழகாக அந்த நூல்களை கோர்த்து அதிலிருந்து துணிகளை இவர்கள் தயாரித்து கொண்டார்கள். இத்துணிகளை கொண்டு தான் ஆடைகளை தயாரித்து இன்று நீங்கள் மாணவர்கள் அணிந்திருக்கின்ற இந்த ஆடைகள், நாங்கள் அணிந்திருக்கின்ற ஆடைகள் எல்லாம் இவ்வாறு தான் செய்யப்பட்டது என்பதற்கு இது ஒரு சிறந்த ஆதாரமாகும். அடுத்த விடயமாக வர்த்தகம். இதுவரை கைத்தொழில் சார்ந்த விடயங்களை அவதானித்தீர்கள். இரும்பு கைத்தொழில் உட்பட கரும்பு கைத்தொழில், பல்வேறு கைத்தொழில்களை அவதானித்தீர்கள். மனிதனுடைய, இலங்கை மக்களுடைய பொருளாதார முறைகளில் அடுத்த மூன்றாவது துறையாக காணப்படுவது தான் வர்த்தகம். வர்த்தகம் என்பது முற்கால மக்களின் மற்றும் ஒரு பிரதான ஜீவனோபாய முறைய மார்க்கமாக வர்த்தகம் விளங்கியது. வர்த்தக நடவடிக்கைகள் உள்நாடுகளில் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் இடம்பெற்றன. எனவே வர்த்தகம் சம்பந்தமான மேலும் சில விடயங்களை இப்பொழுது அவதானிப்பீர்கள். வர்த்தகம் இரு வகைப்படும்: உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம். உள்நாட்டு வர்த்தகம் என்பது இலங்கைக்கு உள்ளே, அதாவது எமது நாட்டுக்கு உள்ளே மேற்கொள்ளப்படுகின்ற வர்த்தகம். வெளிநாட்டு வர்த்தகம் என்பது இலங்கையினுடைய இலங்கையை கடந்து வேறு நாடுகளுடன் நாங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற வர்த்தகமாக கருதப்படுகிறது. உள்நாட்டு வர்த்தகத்தில் எமது நாட்டுக்குள்ள மிகவும் புராதன நகரங்கள் இரண்டு காணப்பட்டிருந்தன. அனுராதபுரம், மகாகாமம், அந்த இரண்டு நகரங்கள் ஆகும். இந்த இரண்டு நகரங்கள் உள்நாட்டு வர்த்தகத்தினுடைய முக்கிய நகரங்களாக விளங்கியிருந்தன. உள்நாட்டு வர்த்தகத்தில் நகரங்களைத் தொடர்ந்து கிராமங்களும் காணப்பட்டிருந்தன. இதனை அடுத்த விடயத்தினூடாக அவதானிக்கலாம். பண்டமாற்று முறை. பொருட்களை கொடுத்து பொருட்களை பெறுவது பண்டமாற்று முறையாகும். உள்நாட்டு வர்த்தகத்தின் முக்கியமான ஒரு அமைப்பாக பண்டமாற்று காணப்பட்டது. முற்காலத்தில் பணம் கொடுத்து பொருள் வாங்கும் முறை இருக்கவில்லை. பணத்திற்கு பதிலாக ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குகின்ற முறையே காணப்பட்டிருந்தது. ஏனெனில் பணப்புழக்கம் வருவதற்கு முன்னே மக்கள் தங்களுடைய பொருட்களை பரிமாறிக்கொண்ட ஒரு செயற்பாடாக இந்த பண்டமாற்று காணப்படுகிறது. பண்டமாற்று என்றால் என்ன? ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவது. இதற்கு உதாரணமாக பண்டைய கால மக்களில் ஒருவர் விவசாயம் செய்யும் பொழுது அவருடைய விவசாய காணியில் நெல் காணப்பட்டது, இன்னொருவருடைய விவசாய காணியில் பயறு காணப்பட்டது. இவருக்கு நெல் தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் அவர் பயரை பெற்றுக்கொண்டு நெல்லை கொடுத்ததை ஒரு பண்டமாற்று முறைக்கான சிறிய உதாரணமாக குறிப்பிடலாம். அடுத்ததாக, பண்டைய காலத்தில் இலங்கையில் உள்நாட்டு வர்த்தகத்தில் பண்டமாற்று முறையே நிலவியது என்பதற்கு அருகில் உள்ள இந்த புகைப்படம் ஒரு சான்றாக அமையும். அருகில் உள்ள புகைப்படத்தை பார்க்கும் பொழுது அதில் ஒருவர் தானியத்தை கொடுத்து மீனை பெறுகின்ற செயற்பாட்டை நீங்கள் நன்றாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. என்ன மாணவர்களே, பண்டமாற்று என்றால் என்ன என்ற விடயம் இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும். உள்நாட்டு வர்த்தகத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம்தான் இந்த பண்டமாற்று. அடுத்த விடயமாக ஹஸ்ஸெபு ககபன நாணயம். ஹஸ்ஸெபு ககபன நாணயம். இந்த படத்தில் இருப்பது முற்காலத்தில் உள்நாட்டு வர்த்தகத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான நாணயத்தினுடைய புகைப்படம்.
நாணயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இது இப்போ உள்ள நாணயங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது ஒரு நாணயம் மாதிரி உங்களுக்கு தோன்றியிருக்காது, இது ஏதோ ஒரு தங்க பொருள் மாதிரி தெரியலாம். ஆனால் முற்காலத்தில் நாணயங்கள் தங்கத்திலும் வெள்ளியிலும் செப்புவிலும் செய்யப்பட்டிருந்தது. இது நாணயத்தினுடைய பெருமதி குறிக்கப்பட்டிருப்பதில்லை, ஆனால் அந்த நாணயத்தினுடைய உலோகம் எதனால் செய்யப்பட்டது? தங்கத்தினாலா? அதிக பெருமானம். வெள்ளியினா? அடுத்த பெருமானம். அப்படி என்றுதான் இது பார்க்கப்பட்டது. இந்த நாணயத்தில் காணப்படுகின்ற உருவங்கள் சிலவற்றை நீங்கள் அருகிலுள்ள அந்த சிறிய விளக்கத்தின் மூலம் அவதானிக்கலாம். சூரியன், யானை, மரம். இது கசெபு ககபனு நாணயம். இந்த நாணயம் நாணயம் சம்பந்தமான இன்னும் சில விடயங்களை நீங்கள் அவதானிக்க இருக்கிறீர்கள். பண்டமாற்று முறையை தொடர்ந்து இலங்கை மக்கள் பணமாற்று முறைக்கு உள்வாங்கும் பொழுது, பணமாற்று முறையை பயன்படுத்த தொடங்கிய போது பயன்படுத்தப்பட்ட ஒரு நாணயம் இது. இந்த நாணயத்தினுடைய பெயர் கசெபு ககபனு நாணயம். இந்த நாணயம் சம்பந்தமான மேலும் சில விடயங்களை அவதானியுங்கள். கசெபு ககபனு நாணயம். படத்தில் காட்டப்பட்டிருப்பது இலங்கையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாவனையில் இருந்த ஒரு நாணயத்தின் படமாகும். வெள்ளியினால் செய்யப்பட்ட இந்த நாணயம் மரம், யானை, சூரியன் போன்ற உருவங்களை பொறித்திருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். இந்த நாணயத்தினுடைய சிதைவுகளையும் முழுமையான நாணயத்தையும் அம்பாறை இரஜகலை தொல்பொருள் அகழ்வின் போது நாங்கள் கண்டுபிடித்திருந்ததை அவதானிக்கலாம். அடுத்த விடயமாக இந்த கசெபு ககபனு நாணயத்தினை தொடர்ந்து உள்நாட்டு வர்த்தகத்தினுடைய மற்றுமொரு அம்சமாக உள்நாட்டு வர்த்தகத்தினுடைய புராதன நகரங்களை நீங்கள் அவதானிக்க உள்ளீர்கள். வர்த்தக நகரங்கள் மகாகாமம், அனுராதபுரம். வர்த்தக விருத்தியுடன் இவ்வணிக நகரங்கள் தோன்றியிருந்தன. இலங்கையில் முற்காலத்தில் மிகவும் சிறப்பான இராச்சியமாக காணப்பட்டது அனுராதபுர ராசதானி. எவ்வாறு அனுராதபுர ராசதானி சிறப்பான ஒரு இராச்சியமாக காணப்பட்டதோ அதை போல மகாகாமமும் சிறந்து விளங்கிய ஒரு இராச்சியமாக இருந்தது. இந்த இராச்சியங்களில் உள்நாட்டு வர்த்தகம் சிறப்பாக இருந்த காரணத்தினால் இவை வர்த்தக நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த வர்த்தக நகரங்களைப் போல வர்த்தக கிராமங்களும் இலங்கையில் இருந்திருக்கின்றன. வர்த்தகம் தொடர்பான மேலும் சில சொற்பதங்களை இப்பொழுது அவதானியுங்கள். நிகம், வர்த்தக நகரங்கள். புக அல்லது புகைய என்று சொல்லப்படும் சொற்பதங்கள் வர்த்தக சங்கங்கள். பட்டணகம், படுன்கம் வணிக கிராமங்கள். வணிஜ வர்த்தகம், வாபர வியாபாரம். வர்த்தகம் தொடர்பான சொற்பதங்கள் என்று சொல்லும் பொழுது வணிக, வாபர, பட்டுன்கம், வணிஜ போன்ற சொற்பதங்களை மீண்டும் அவதானிக்கலாம். வர்த்தகத்துடன் தொடர்புடைய இந்த சொற்பதங்களை கொண்டு நீங்கள் அவதானிக்கும் பொழுது வர்த்தக நகரங்கள், வர்த்தக சங்கங்கள், வணிக கிராமங்கள், வியாபாரம் போன்ற தமிழ் பெயர்களை அங்கு நாங்கள் பயன்படுத்தி இருப்பதை அவதானிக்கலாம். உள்நாட்டு வர்த்தகம் சம்பந்தமான மேலும் சில விடயங்களை அடுத்து நீங்கள் அவதானிக்க உள்ளீர்கள். தென்னிந்திய வர்த்தக சங்கங்கள். இலங்கையில் உள்நாட்டு வர்த்தகம் சிறப்பாக இருந்த காலத்தில் உள்நாட்டு வர்த்தகத்தில் உள்நாட்டு வர்த்தக நகரங்களும் காணப்பட்ட அதே நேரத்தில் உள்நாட்டு வர்த்தக நகரங்களில் உள்நாட்டு வர்த்தகர்களும் வெளிநாட்டு வர்த்தகர்களும் தங்கியிருந்தனர். வெளிநாட்டு வர்த்தகர்கள் என்று சொல்லும் பொழுது தென்னிந்தியர்கள் அதிகமாக அனுராதபுரம், மகாகாமம் போன்ற நகரங்களில் கூடுதலாக தங்கியிருந்தனர். உள்நாட்டு வர்த்தகத்தினுடைய அடுத்த அம்சமாக தென்னிந்திய வர்த்தக சங்கங்கள் பற்றிய சில விடயங்களை குறிப்பிடலாம். கிறிஸ்துக்கு பின் 11ஆம் 13ஆம் நூற்றாண்டு வரை எமது நாட்டில் செயற்பட்ட தென்னிந்திய வர்த்தக சங்கங்கள் நானாதேசி, வலஞ்சியர், ஐநூற்றுவர். 11ஆம் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை எமது நாட்டில் செயற்பட்ட தென்னிந்திய வர்த்தக சங்கங்கள் நானாதேசி, வலஞ்சியர், ஐநூற்றுவர். இது சம்பந்தமான
மேலும் சில விடயங்களை அவதானிக்கலாம். உள்நாட்டு வர்த்தகத்தில் சிறந்து விளங்கிய இரண்டு நகரங்கள். ஒன்று அனுராதபுரம், அனுராதபுரம் மாவட்டத்தில் இருந்த நகரம். மகாகாமம் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் காணப்பட்ட ஒரு நகரம். இந்த நகரங்களில் நகரக்கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பண்டங்கள் சிலவற்றை இப்பொழுது நீங்கள் அவதானிக்கிறீர்கள். மட்பாந்திரங்கள், புடவைகள், ஆபரணங்கள், உணவுப் பொருட்கள், குடிபானங்கள். நகரக்கடைகள் இன்றுள்ள நீங்கள் நகரக்கடைகளை அவதானித்திருப்பீர்கள். நகரக்கடைகளுக்கு நீங்கள் போனால் பல பொருட்களை வாங்க முடியும். இவ்வாறு அனுராதபுரத்திலும் மகாகாமம் போன்ற புராதன நகரங்களிலும் இவ்வாறான கடைகளில் மட்பாந்திரங்கள், புடவைகள், ஆபரணங்கள், உணவுப் பொருட்கள், குடிபானங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததை நீங்கள் அவதானிக்கலாம். பதுளைத்தூண் கல்வெட்டு. பதுளைத்தூண் கல்வெட்டை சொரபொர வாவி தூண் கல்வெட்டு எனவும் குறிப்பிடுவர். பதுளைத்தூண் கல்வெட்டு சம்பந்தமான ஒரு சிறு கதையினை இப்பொழுது நீங்கள் அவதானிக்கலாம். எமது நாட்டு மன்னர்களுள் நான்காம் உதயமன்னன் என்பவனும் முக்கியமானவன். அவன் தன்னுடைய வழிபாட்டிற்காக மகியங்கன விகாரைக்கு செல்லும் வழியில் சொரபொர என்ற பிரதேசத்தில் கோபிட்டிகம சந்தையில் இடம்பெற்ற ஊழல்கள் சம்பந்தமாக மன்னனுக்கு தெரியப்படுத்துவதற்காக மக்கள் மன்னனை வழிமறித்ததாகவும் மன்னனிடம் தமது முறைப்பாடுகளை தெரியப்படுத்தியதாகவும் மன்னன் அதற்காக அந்த கோபிட்டிகம சந்தையினுடைய நிர்வாகத்தை கவனிப்பதற்காக அந்த சந்தைக்கு விஜயம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த சந்தையில் இடம்பெற்ற முரண்பாடுகளை அவதானித்த மன்னன் சில சட்டத்திட்டங்களை இயற்றி அதை கல்வெட்டாக பொறித்தான். இந்த கல்வெட்டுத்தான் பதுளைத்தூண் கல்வெட்டு என அழைக்கப்படுகிறது. பதுளைத்தூண் கல்வெட்டை சொரபுரவாவி தூண் கல்வெட்டு எனவும் குறிப்பிடுவர். பதுளைத்தூண் கல்வெட்டு சம்பந்தமாக நான்காம் உதயமன்னனுடைய கதையினை இதுவரை அறிந்து கொண்டீர்கள். பதுளைத்தூண் கல்வெட்டில் காணப்பட்ட சில சட்டத்திட்டங்கள். பதுளைத்தூண் கல்வெட்டு நான்காம் உதயமன்னனால் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த கல்வெட்டில் காணப்பட்ட சட்டத்திட்டங்களில் முதலாவது, சந்தைக்கு கொண்டு வரப்படும் பொருட்களை இடைவெளியில் சென்று கொள்வனவு செய்யக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை மன்னன் கொண்டு வந்தான். இதன் அர்த்தம் என்னவெனில், சந்தையை தாண்டி கொண்டு செல்லப்படுகின்ற பொருட்களுக்கு சந்தை நிர்வாகம் வரியை விதித்ததாகவும் அதனை இடைநிறுத்துவதற்காக மன்னன் சந்தையை தாண்டி கொண்டு செல்லப்படுகின்ற பொருட்களுக்கு வரி விதிக்கக்கூடாது என்று சட்டங்களை கொண்டு வந்தான். அடுத்ததாக, அனுமதி பெறாத தராசுபடிகளை பாவிக்கக்கூடாது என்று மன்னன் கட்டளையிட்டான் என்று சொல்வதை விட அவற்றை கல்வெட்டுக்களில் பொறித்ததன் மூலம் மக்கள் அவற்றை அவதானித்து செயற்பட வேண்டும் என மன்னன் கூறியிருந்தான். அடுத்து பதுளைத்தூண் கல்வெட்டில் காணப்படுகின்ற மேலும் இரு விடயங்களை அவதானிக்கலாம். வெற்றிலை பாக்கு என்பவற்றை குறிப்பிட்ட மண்டபங்களில் வைத்து விற்க வேண்டும். சந்தைக்கு கொண்டு வரப்படும் பொருட்கள் அங்கு விற்பனை செய்யப்பட்டாலன்றி சந்தையை கடந்து கொண்டு சென்றால் அதற்கு வரி அறவிடல் தவிர்க்கப்பட வேண்டும். பதுளைத்தூண் கல்வெட்டினுடைய மேலும் இரு சட்டங்கள் வெற்றிலை பாக்கு போன்ற அந்த முக்கியமான அந்த பொருட்களை விற்பதற்கு திறந்த வெளிகளில் வைத்து விற்கக்கூடாது, மூடிய மண்டபங்களுக்குள் வைத்து விற்க வேண்டும் என சொல்லி மன்னன் சட்டங்களை இயற்றியிருந்தான். அடுத்த சட்டமாக, சந்தைக்கு கொண்டு வரப்படும் பொருட்கள் அங்கு விற்பனை செய்யப்பட்டால் அன்றி சந்தையை கடந்து வேறொரு பிரதேசத்துக்கு கொண்டு செல்லும் பட்சத்தில் அதற்கு வரி விதிக்கக்கூடாது என்று மன்னன் கூறியிருந்தான். இது பதுளைத்தூண் கல்வெட்டில் காணப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயமாகும். பதுளைத்தூண் கல்வெட்டில் காணப்படுகின்ற ஏனைய இரு சட்டத்திட்டங்கள். வெற்றிலை பாக்கு என்பவற்றை குறிப்பிட்ட மண்டபங்களில் வைத்து விற்க வேண்டும். வெற்றிலை தமிழர்களுடைய, சிங்களவர்களுடைய ஒரு புனிதமான பொருள். வெற்றிலையை வெயிலில் வைத்து விற்றால் அது காய்ந்து விடும் என்பதற்காகவும் அதனை புனிதமாக பேண வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் வெற்றிலை பாக்கை மூடிய மண்டபங்களில், அதாவது திறந்த வழிகளில் வைத்து விற்கக்கூடாது என்று மன்னன் கல்வெட்டில் பொறித்திருந்தான். இறுதியாக, சந்தைக்கு கொண்டு வரப்படும் பொருட்களை
அங்கு விற்பனை செய்யப்பட்டாலன்றி சந்தையை கடந்து கொன்று சென்றால் அதற்கு வரி அறவிடப்பட கூடாது என்ற விதத்தினை விடயத்தினையும் மன்னன் தெரியப்படுத்தியிருந்தான். இது பதிலைத்தூண் கல்வெட்டில் காணப்பட்ட முக்கியமான சட்டத்திட்டங்கள். இதுவரை உள்நாட்டு வர்த்தகம் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் அவதானித்திருந்தீர்கள். அடுத்து வெளிநாட்டு வர்த்தகம். உள்நாட்டு வர்த்தகம் என்பது இலங்கைக்கு உள்ளே நடைபெறுகின்ற ஒரு வர்த்தகம் என்று கருதப்படும் பட்சத்தில், வெளிநாட்டு வர்த்தகம் என்பது கடல் கடந்து மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு வர்த்தகமாக கருதப்படுகிறது. வெளிநாட்டு வர்த்தகம் சம்பந்தமான மேலும் சில விடயங்களை அவதானிக்கலாம். வெளிநாட்டு வர்த்தக நாடுகள். இலங்கை எந்தெந்த நாடுகளுடன் வர்த்தக ரீதியாக தொடர்பு கொண்டிருந்தது என்பதனை அவதானிக்கலாம். இந்தியா, சீனா, ரோமம், பாரசீகம், அரேபியா, தென்கிழக்காசிய நாடுகள் போன்ற வெளிநாட்டு வர்த்தக நாடுகளை நீங்கள் அவதானிக்கலாம். இலங்கை வெளிநாடுகளுடன் வர்த்தக தொடர்பில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பங்களில் அயல் நாடான இந்தியாவிலிருந்து கப்பல்கள் இலங்கைக்கு வந்து போனதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. இந்தியாவிலிருந்து மட்டுமல்ல, சீனா, பாரசீகம் போன்ற நாடுகளிலிருந்து அதிகளவிலான கப்பல்கள் இலங்கைக்கு வந்து சென்றது. இந்த வர்த்தகத்தில், வெளிநாட்டு வர்த்தகத்தில் கடல் கடந்த கப்பல் பயணம் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருப்பதனால் கப்பல்களிலிருந்து பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதும் பொருட்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் அவதானிக்கலாம். அடுத்ததாக மாணவர்களே, ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் சிலவற்றை நீங்கள் அவதானிக்கலாம். முத்து, மருந்து வகைகள், யானைகள், யானை தந்தம், வாசனை திரவியங்கள், பெருமதி வாய்ந்த மரங்கள் யாவும் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன. இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து கப்பல்கள் மூலம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட பொருட்கள் பீங்கான், பட்டுத்துணி, நறுமணப் பொருட்கள், குதிரைகள். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் உயிரற்ற பொருட்கள், மனிதர்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்கின்ற அதே நேரத்தில் உயிருள்ள பொருளான குதிரைகளும் இறக்குமதி செய்யப்பட்டது. முன்னைய காலங்களில் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு யானைகள், உயிருள்ள யானைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. கண்டிராஜ்ய மன்னர்கள் இதை ஒரு பிரதான வர்த்தகமாக மேற்கொண்டிருந்தார்கள். உயிருள்ள யானையை அவர்கள் ஏற்றுமதி செய்யும் பொழுது அதிகளவிலான அந்நிய செலாவணியை, அதாவது வணிக ரீதியான வர்த்தகத்தை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் குதிரைகள் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது ஒரு முக்கிய அம்சமாக காணப்படுகிறது. அடுத்த விடயமாக இலங்கையின் பண்டைய துறைமுகங்கள். உள்நாட்டு வர்த்தகம் நாட்டுக்குள்ளேயே இடம்பெற்ற காரணத்தினால் துறைமுகங்களுடைய தேவை மனிதர்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் வெளிநாட்டு வர்த்தகம் கடல் கடந்து மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் கப்பல்களை இயக்குவதற்கும் கப்பல்களை நிறுத்துவதற்கும் கப்பல்களில் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கும் இந்த துறைமுகங்கள் தேவைப்பட்டிருந்தது. இலங்கையினுடைய முக்கியமான துறைமுகங்கள் இதில் காணப்படுகின்றன. மேலுள்ள இடத்தில் யாழ்ப்பாண துறைமுகம், மன்னார் துறைமுகம், புத்தளம், கொழும்பு, காலி, மறுபுறத்தில் மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற துறைமுகங்களை நீங்கள் அவதானிக்கலாம். இத்துறைமுகங்களினூடாக பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டும் இறக்குமதி செய்யப்பட்டும் இருந்ததை அவதானிப்பீர்கள். அடுத்ததாக மாணவர்களே, வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்ட முக்கியமான மூன்று துறைமுகங்களை பற்றி பார்க்க இருக்கிறீர்கள். மாதோட்டம். மாதோட்டம் துறைமுகத்தை மன்னார் என்று சொல்லாலும் நாங்கள் அழைக்கலாம். கோகண்ண துறைமுகம் திருகோணமலை, கொடவாய துறைமுகம் அம்பாந்தோட்டை, இந்த இடத்தில் காணப்படுகிறது அம்பாந்தோட்டை துறைமுகம். மாதோட்டம் துறைமுகம் வடமேற்கிலும், கோகண்ண துறைமுகம் கிழக்கிலும், இலங்கையின் தெற்கு பகுதியில் காணப்படுகின்ற ஒரு துறைமுகம் அம்பாந்தோட்டை. அம்பாந்தோட்டை துறைமுகத்தை கொடவாய துறைமுகம் என்றும் நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக மாணவர்களே,
வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பான ஏனைய தகவல்கள் சிலவற்றை அவதானிக்கிறோம். வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பாக வேறு வேறு நாடுகள் இலங்கைக்கு வந்து வர்த்தகத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் அதிகமான நாணயங்கள் இலங்கையில் கிடைக்கப்பெற்றது. அவ்வாறான நாணயங்களில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் சிதைவுகள் வெளிநாட்டு நாணயங்கள் தொல்பொருள் அகழ்வுகளூடாக கண்டுபிடிக்கப்பட்டன. இலங்கையில் தொல்பொருள் அகழ்வுகள் மேற்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த நாணயங்கள் சிதைவுகள் போன்றன கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இரண்டாவதாக, அனுராதபுர மன்னனான பாதிகாவிய மன்னன் ருவன்வெலிசாவே சாயாவை அலங்கரிப்பதற்காக கண்ணாடி மணிகளை பெற்றுக்கொள்வதற்காக ரோமபுரிக்கு தூதுவர்களை அனுப்பியதாக மூலாதாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுராதபுர மன்னனான பாதிகாபிய மன்னன் வெளிநாட்டு வர்த்தகத்தின் காரணமாக இலங்கையிலிருந்து தூதுவர்களை கப்பல் மூலம் வேறு நாடுகளுக்கு அனுப்பி அங்கிருந்து பெறுமதி வாய்ந்த பொருட்களை கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அவ்வாறு ருவன்வெலிசாவைய சாயாவை அலங்கரிப்பதற்காக கண்ணாடி மணிகளை பெற்றுக்கொள்வதற்காக தூதுவர்களை ரோமபுரிக்கு தூதுவர்களை அனுப்பியதாக படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த விடயமாக, எமது நாட்டிற்கு தொடர்ந்தும் இந்தியா பாரசீக நாட்டு கப்பல்கள் வந்து போனதாக தகவல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே மாணவர்கள் வெளிநாட்டு வர்த்தகத்தில் வேறு வேறு நாடுகளினுடைய கப்பல் போக்குவரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் எமது நாட்டிற்கு இந்தியாவினுடையதும் பாரசீக நாட்டினுடைய கப்பல்களும் அதிகமாக வந்து போனதாக வரலாறுகளில் காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக, இலங்கைக்கு சொந்தமான மாடிப்படிகளையும் அடுக்கு மாடிகளையும் கொண்ட உயர்தர கப்பல்கள் அதிகளவில் காணப்பட்டதாகவும் இந்த கப்பல்களினுடைய சில கப்பல்கள் சீன துறைமுகத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. வெளிநாட்டு வர்த்தகத்தை நிர்வகித்த சுங்க அதிகாரிகள் துறைமுகங்களுக்கு வரும் கப்பல்களில் சுங்க வரியை அறவிட்டுள்ளனர். கப்பல்களிலிருந்து பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் சந்தர்ப்பங்களில் நாங்கள் சுங்க வரிகளை அறவிடுவதை அவதானிக்கலாம். இது இப்போதும் கப்பல்களில் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போதும் இறக்குமதி செய்யும் போதும் நாங்கள் அந்த வரியை அறவிட்டு கொள்வதை அவதானிக்கலாம். அதைப்போல முற்காலத்தில் எமது நாட்டு துறைமுகங்களிலும் கப்பல்களில் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் சந்தர்ப்பங்களில் சுங்க வரி அறவிட்டதாக வரலாறுகள் குறிப்பிடுவதை அவதானிக்கலாம். நல்லது மாணவர்களே, இதுவரை எமது புராதன வாழ்க்கை முறை சம்பந்தமான விடயங்களை அவதானித்தீர்கள். இனி இப்பாடத்தினுடைய சில சாராம்சங்களை அவதானிக்க இருக்கிறீர்கள். எமது புராதன வாழ்க்கை முறையை நீங்கள் அவதானித்த விதத்தில் விவசாயம், வர்த்தகம், கைத்தொழில் போன்ற விடயங்களை நன்கு அறிந்திருப்பீர்கள். இவ்விடயங்கள் சம்பந்தமான மேலும் சில விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். புராதன மக்களின் வாழ்வாதார தொழில்கள் விவசாயம், வர்த்தகம், கைத்தொழில்கள், மந்தை வளர்ப்பு. விவசாயத்தின் இரு வகைகள் சேனை பயிற்சிகை, நெற்பயிற்சிகை. நெற்பயிற்சிகையை பாதுகாப்பதற்கு பல பாரம்பரிய முறைகள் கையாளப்பட்டிருந்தன. நெற்பயிற்சிகையை பாதுகாப்பதற்கு முற்காலத்தில் நெற்பயிற்சிகையை சுற்றி தென்னோல் நெற்பயிற்சிகை வரம்புகளில் தென்னோலைகளை நட்டிருக்கிறார்கள். தென்னோலைகளை நட்டிருக்கிறதோடு மட்டுமல்லாமல் ஈக்களை விரட்டுவதற்காக காஞ்சிரை குச்சிகளை எரித்திருக்கிறார்கள். அடுத்த விடயம், மனிதனுடைய பல்வேறு தேவைகளை நிறைவேற்றுவதற்காக விலங்குகள் வளர்க்கப்பட்டன. மந்தை வளர்ப்பில் மாடு, ஆடு, கோழி, பன்றி போன்ற விலங்குகள் வளர்க்கப்பட்டது. மாட்டிலிருந்து பசுமாட்டிலிருந்து பாலையும் கோழியிலிருந்து முட்டையையும் ஆட்டிலிருந்து இறைச்சியையும் பெற்றுக்கொண்ட விடயங்களையும் நீங்கள் கற்றிருப்பீர்கள். பல்வேறுபட்ட கைத்தொழில்களை மேற்கொள்பவர்களை கைவினைஞர்கள் என குறிப்பிட்டனர். இரும்பு தொழிலில் ஈடுபட்டவர்கள், கரும்பு தொழிலில் ஈடுபட்டவர்கள், இரத்தினக்கல் தொழிலில் ஈடுபட்டவர்கள் போன்ற கைத்தொழில்களில் ஈடுபட்டவர்களை கைவினைஞர்கள் என நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். நாட்டினுள்ளே இடம்பெற்றது உள்நாட்டு வர்த்தகம், அந்நிய நாடுகளுடன் இடம்பெற்றது வெளிநாட்டு வர்த்தகமாகும். வர்த்தகம் இருவகைப்படும் என ஏற்கனவே அறிந்திருந்தீர்கள். உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம். நாட்டுக்குள்ளே இடம்பெற்றது உள்நாட்டு வர்த்தகம் என்றும்,
நாட்டுக்கு வெளியே கடல் கடந்து இடம்பெற்றது, வெளிநாட்டு வர்த்தகம் என்றும் குறிப்பிடப்பட்டது. இதுவரை எமது புராதன வாழ்க்கையினுடைய வர்த்தகம், கைத்தொழில், விவசாயம் போன்ற மூன்று துறைகள் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் கற்றிருந்தீர்கள். அடுத்ததாக இப்பாடத்துடன் தொடர்புடைய சில வினாக்களையும் அதற்கான விடைகளையும் நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். முதலாவது வினா, புராதன வாழ்க்கை முறையின் மூன்று துறைகளும் எவை? இதற்கான விடைகள் விவசாயம், கைத்தொழில், வர்த்தகம். இரண்டாவது வினா, விவசாயத்துறையின் இரு வகைகளும் எவை? சேனை பயிற்சிகை, நெற்பயிற்சிகை. மூன்றாவது வினா, உலர்தானிய பயிர்கள் எவை? உலர்தானிய பயிர்களாக தினை, சாமை, குரக்கன் போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்த வினாவுக்கு செல்வோம். நான்காவது வினா, நெற்பயிற்சிகையின் மறுபெயர்கள் எவை? சேற்று நில பயிற்சிகை, நீர்ப்பாசன பயிற்சிகை. நெற்பயிற்சிகையின் மறுபெயர்கள் சேற்று நில பயிற்சிகை, நீர்ப்பாசன பயிற்சிகை. ஐந்தாவது வினா, வயற்செய்கைக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் எவை? வயற்செய்கை என்று சொல்லும் இடத்தில் நெற்பயிற்சிகையை குறிப்பிடலாம். ஏர், ஏர் என்று சொன்னால் கலப்பை, மட்டப்பலகை, அரிவாள், மண்வெட்டி போன்றவற்றை குறிப்பிடலாம். ஆறாவது வினா, பஞ்சர பொருட்கள் எவை? பஞ்சர பொருட்கள் என்பது பசுவிலிருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற ஐந்து வகையான உணவுகளை குறிப்பிடலாம். பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய். ஏழாவது வினா, வர்த்தகத்தின் இரு வகைகளும் எவை? உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம். எட்டாவது வினா, பண்டமாற்று முறை என்றால் என்ன? பொருட்களை கொடுத்து பொருட்களை வாங்குவது பண்டமாற்று முறை எனப்படும். ஒன்பதாவது வினா, இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை? யானை தந்தம், முத்து, இரத்தினக்கற்கள், வாசனை திரவியங்கள், மருந்து வகைகள், பெறுமதி வாய்ந்த மரங்கள். பத்தாவது வினா, முற்காலத்தில் அனுராதபுரத்தில் உள்ள கடை ஒன்றில் வாசனை திரவியங்களை வாங்கியவர் யார் என இலக்கிய மூலாதாரத்தில் கூறப்பட்டுள்ளது. முற்காலத்தில் அனுராதபுரத்தில் உள்ள கடை ஒன்றில் வாசனை திரவியங்களை வாங்கிய ஒருவரை பற்றி இலக்கிய மூலாதாரங்களில் கூறப்பட்டுள்ளது. அவர் யார்? மாகமையிலிருந்து வந்த சுரணிமலை என்னும் மாமல்லன், ஜோதயா என்பது அவனுடைய இன்னொரு பெயர், இவன் வாசனை திரவியங்களை வாங்கியதாக வரலாறுகளில் கூறப்பட்டுள்ளது. இதுவரை மாணவர்களே, எமது புராதன வாழ்க்கை முறை சம்பந்தமான பாடத்தில் நிறைய விடயங்களை கற்றிருந்தீர்கள். கடந்த வாரங்களில் விவசாயம் சம்பந்தமான விடயங்களையும் மந்தை வளர்ப்பு சம்பந்தமான விடயங்களையும் கற்றிருந்தீர்கள். இம்முறை இவ்வாரத்தில் வர்த்தகம், கைத்தொழில் போன்ற விவரங்களை நீங்கள் கற்றிருந்தீர்கள். இது சம்பந்தமான விவரங்களை நீங்கள் உங்களுடைய பாடசாலை ஆசிரியர்களிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.